ஹாய், சிம்பி ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி. சொன்னது சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இதில் எதிலையாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். இது ஸ்கின் சைக்கிளிங்கோட டே 3 அண்ட் டே 4 அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 1 டே 2 சொன்னதெல்லாம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டே 1 என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் எவ்வளோ தூரம் சுத்தமாக இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுன்னா நம்ம ஸ்கின்ல போடுற ப்ராடக்ட் வந்து உள்ள அப்சர்வ் ஆகாது. அதுக்காக தான் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றோம். ஸோ அதை தான் வந்து டே 1 எக்ஸ்போலேஷன் டேல பார்த்தோம். எக்ஸ்போலேஷன் பண்ணிட்டு, அதாவது நீங்க ஸ்க்ரப்பும் பண்ணலாம், கெமிக்கல் பீலிங்கும் பண்ணலாம். என் ஸ்கின்னுக்கு நான் கெமிக்கல் பீலிங் தான் எப்பயோலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணோம். சப்போஸ் உங்களுக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான ஸ்கின்னா இருந்ததுன்னா செரமைடு பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் நார்மல் மாய்ஸ்சரைசரும் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டே 1 ஸ்கின் சைக்கிளிங்கில் நம்ம பார்த்தோம். ஸோ செகண்ட் வந்து டே 2 ஸ்கின் சைக்கிளிங் என்னென்ன பண்ணோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் வாஷ் பண்ணோம். டே 1 எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால நம்ம இந்த டைமில் எந்த வித சீரம் வந்து அப்ளை பண்ணாலும் சீக்கிரமாக குயிக்காக அப்சர்வ் ஆகிட்டு அதோட ஒர்க் எல்லாம் நல்லாவே பண்ணும். அதனால நம்ம வந்து டே 2 ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ருட்டினா ஃபாலோ பண்ணும். நான் வந்து 30+ இருக்கிறனால ஆன்டி ஏஜிங் சீரம் வந்து யூஸ் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் 25 இல்லை வந்து 20 இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சீரம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட ரெட்டினால் யூஸ் பண்ணேன். ஸோ சாண்ட்விச் மெத்தடில் யூஸ் பண்ணேன். அதாவது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெட்டினால் யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் மாய்ஸ்சரைசரில் லாக் பண்ணேன். ஸோ இதுதான் சாண்ட்விச் மெத்தட். இதை வந்து நம்ம நேற்றுக்கான டே 2 வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 3 அண்ட் டே 4 இன்னும் மற்ற நாள்லலாம் எப்படி பண்ணுவோங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ்போலியேஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் ரெட்டினால் யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் டே 3 அண்ட் டே 4 நீங்கள் வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு மேலே எதுவுமே பண்ண வேணாம். நேற்று போட்டிருந்த ரெட்டினால் வந்து நம்ம ஃபேஸில் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அது ஒர்க் ஆகுங்கிறதுக்காக நம்ம அதுக்கடுத்த நாளும் தேவையில்லாத ஏதாவது சீரம்ஸ் எல்லாம் போட்டு அது திரும்பவும் நம்மளுக்கு பர்ஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் ரெக்கவரிக்குன்னு 2 விட்டுடுங்க. வந்து எக்ஸ்போலியேட் பண்ணோம், செகண்ட் டே ரெட்டினால் இல்லை விட்டமின் சி வாட் எவர் சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்க. தேர்ட் டே கம்ப்ளீட்டா ரெக்கவரியில் விட்டுருங்க. ரெஸ்ட், அந்த ரெஸ்ட்ங்கிற டேலையும் நீங்க எதுவுமே போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு விட்டுடாதீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் கட்டாயம் அப்ளை பண்ணணும். எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் இருக்கலாம். நான் வந்து என்னோட ஃபேஸ் வாஷ் ஃபாக்ஸ் டைலோட யூஸ் பண்றேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெறும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டயத்தில் நான் செரமைட் அண்ட் விட்டமின் சி மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்றேன். அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்னெயில் மியூசனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செரமைட் அண்ட் விட்டமின் சி வந்து இப்போ தீரப்போதுங்கிறனால அட் ப்ரெசன்ட் நான் 1 ஸ்னெயில் மியூசன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்து இன்னொரு 2-3 நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் டே 3 டே 4 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் நீங்க வந்து டே 5 ரெட்டினால் யூஸ் பண்ணுங்க. திரும்ப ஒரு நாள் ரெக்கவரிக்கு விடுங்க. அகைன் நீங்க வந்து ஒரு 1 ஒன் அண்ட் ஹாஃப் வீக் அப்படியெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து பீலிங் சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்ப பீலிங் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண அடுத்த நாள் வந்து என்ன எஃபெக்டிவான சீரம் போடணுமோ அதை போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் ரெக்கவரி விட்டுட்டு திரும்ப அதுக்கு அடுத்த நாள் சீரம் ரெக்கவரி சீரம் ரெக்கவரி கெமிக்கல் பீலிங். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்கின் சைக்கிளிங்கில் நம்ம பண்ணுறது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் கண்டமேனிக்கு நிறைய சீரம் தினமும் காலையில் ஒரு எக்ஸ்போலியேட் சீரம் யூஸ் பண்ணுறாங்க, நைட்டும் ஒரு எக்ஸ்போலியேட் சீரம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் எக்ஸ்போலியேஷன் சீரம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரொம்ப 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 சென்சிட்டிவ் ஆகிட்டு இன்னும் ஆக்னீஸ் நிறைய வர ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா எக்ஸ்போலியேஷன் சீரம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். சாலிசிலிக் ஆசிட் நம்ம முகத்தில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் கொன்று டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெபரிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ சாலிசிலிக் ஆசிட் இஸ் எக்ஸ்போலியேட் சீரம், AHA சீரம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளைகோலிக் ஆசிட், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கோஜிக் ஆசிட், ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி, ஃபிஃப்த் ரெட்டினால். சோ இந்த மாதிரி எல்லா சீரமுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெபரிஸ் எல்லாம் எடுத்துட்டு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம முகத்துல இருக்கிற போர்ஸ்ல இருக்கிற தேவையில்லாத அன்வாண்டட் வேஸ்ட் எல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இந்த எக்ஸ்போலியேட் சீரம் எல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம ஸ்கின்ல அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பேச்சி பேச்சியாக ஆக்னிஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின் ஆகிடும், ரொம்ப நிறைய சீபம் ப்ரொடக்ஷன் இருக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிட்டு இருக்கும், பிக்மெண்டேஷன் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து எத்தனை நாளைக்கு ஒருத்தர பண்ணுங்கிற டவுட் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கெமிக்கல் பீலிங் அவங்கவுங்க ஸ்கின்ல டிபெண்ட் பண்ணுது. உங்களோட ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்ததுன்னா, ஓவர் சென்சிட்டிவாக இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னா நீங்கள் வந்து 15 days ஒன்ஸ் வந்து இந்த கெமிக்கல் பீலிங் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என் ஸ்கின் நல்லாவே தாங்குது, சூட் ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் அதை சண்டேவா நீங்கள் வந்து ஒரு கேல்குலேட்டட் டேவாக வச்சுக்கோங்க. சண்டேனா கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி கெமிக்கல் பீலிங் பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் அன்னைக்கு நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் ஃபேஸுக்குன்னு ஒரு 10 minutes செலவு பண்ணி கெமிக்கல் பீலிங் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கெமிக்கல் பீல் அப்ளை பண்ணிட்டு ஸோ 10 நிமிஷம் விட்டுட்டு அகைன் மாய்ஸ்சரைசர் போட போகிறோம். இதுதான் day 1. day 2 ரெட்டினாலோ இல்லை விட்டமின் சியோ நியாசனமேடோ சாலிசிலிக் ஆசிடோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ day 3 day 4 ரெஸ்ட் விட்டுருங்க. திரும்ப day 5 நீங்கள் என்ன சீரம் யூஸ் பண்ணீங்களோ அதே சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். day 6 ரெஸ்ட் விட்டுட்டு day 7 போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டீனில் இந்த சீரம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் சைக்கிளிங்னு சொல்கிறது. இது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோதான், இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாருக்கா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.